நானாகவே நானும் இல்லை சாயி நான் கூடவே. ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இந்த சுபமுகூர்த்த நாளிலேயே உன் வாழ்விற்கான சுபமுகூர்த்தமும் இனிதே தொடங்கியது. நம்பிக்கை இல்லாமலேயே கேட்டுக்கொண்டிருக்காதே. இப்போது நான் கூறும் இந்த வார்த்தைகளை கவனமாகவும் முழுமையாகவும் கேள். முடிவில் நீ நினைத்தது நடக்கும் என்பதை நீயே உணர்வாய். நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். இப்போது நான் கூறும் இந்த வார்த்தைகளுக்கு மட்டும் நீ செவிமடித்து அதை பின்பற்றி வந்தால் போதும். என் கண்மணியே, மனதார யாரையும் சபிக்காதே, யாரை பற்றியும் குறை சொல்லாதே. அப்போதுதான் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய். அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டு வா. தீயவை யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். எப்பொழுது ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகிறதோ, தாராள குணம் அதிகமாகிறதோ, எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல், இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ, அப்பொழுதே அவன் இறை என்னும் ஒளிவட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பதே பொருளாகும். இறைவன் அவனை திரும்பி பார்த்து விட்டான் என்றும் அர்த்தம். உனக்கு தவறு செய்தவர்களை பற்றி நினைத்து வருந்திக் கொண்டு இருக்காதே. உனக்கு துரோகம் அளித்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நில். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. நீ சிந்திய கண்ணீருக்கான பதில்களும் பலன்களும் ஒரு நாள் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். துயரங்கள் நமக்கு தருபவை சோகங்கள் அல்ல, அனுபவங்கள். அவை வாழ்வு புத்தகத்தின் ஆய்வு பக்கங்கள். ஒவ்வொரு துன்பமும் வெற்றிகளை நோக்கிய படிக்கற்கள் என கொண்டால் அழுகைகள் அங்கு இருக்கப் போவதில்லை. அழகானது வாழ்க்கை, அதை அனுபவித்து வாழ பழகு. துன்பமோ துயரமோ அதை இறை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள பழகு. இனிமை எப்பொழுதும் உன் வாசலில் காத்திருக்கும். உன் வார்த்தைகளை கவனமாக கையாள கற்றுக்கொள். வார்த்தைகள் வாழ வைக்கும் அவற்றை நீ வரமாக எண்ணத் தொடங்கும் போது. வாழும் வரை மகிழ்ச்சியை மட்டுமே வேண்டி தவம் செய். நிச்சயம் பெற்றுக்கொள்வாய் உன் ஆயுள் வரை. நீ வேண்டிக் கொள்ளாத வரை கிடைக்கப் போவதில்லை வரங்கள். எனவே மகிழ்ச்சி வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள ஆரம்பி. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்க துவங்கும். இந்த சுபயோக சுபதினத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும். உன் வீட்டிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க துவங்கும். நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சந்தோஷங்களை நிச்சயம் சந்திப்பாய். நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நல்ல நேரத்திலேயே என் வாக்குகள் பலிக்கவும் துவங்கும். இடர்கள் எதுவரை வரினும் நம்பிக்கையின் கால்களை மட்டும் நடைத்தளர விட்டுவிடாதே. நம்பிக்கையே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து தரும். எனவே நம்பிக்கையோடே இரு, நல்லதே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். சத்குரு சா.